ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டித்தாஸ் டைரி. இன்றைக்கி ரெசிபீஸ் இல்லாமல் ஒரு வ்ளாக் போடலான் இருக்கேன். இந்த வ்ளாக் கொஞ்சம் ஸ்பெஷலான வ்ளாக். என் ஹஸ்பண்டோட பர்த்டே வ்ளாக் தான். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாகை என் ஹஸ்பண்டோட பர்த்டே டேட் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பர்த்டே இன்றைக்கி தான், July 4th. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ரிச் சாக்கோ ட்ரஃபிள் க்ரீம் கேக் தான். இங்கே லோக்கலில் ஆர்டர் பண்ணோம். கேக்கோட டெக்கரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். Happy birthday dear Anna. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், அன்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் கேக் கட் பண்ணதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இப்போ என் ஹஸ்பண்டை என் பொண்ணை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக போனது எங்களுக்கு. எங்களுக்கு விபூதி வச்சு விட்டுட்ருக்காங்க. என் பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாமே அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்த பர்த்டேக்கு அவங்க பெங்களூரில் இருந்தாங்க, நாங்கள் இங்கே இருந்தோம். ஸோ அவளுக்கு தெரியாது. அதுக்கு சாக்கோ ட்ரஃபிள்னு பேர் வச்சுருக்காங்க. நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன், அண்ணியை பாருங்கள். இது என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணது. அந்த கப்பில் இருக்கிறது வந்து பெல்ஜியன் சாக்கோ ஃப்ராப்பி. அது வந்து ஒரு ஷேக் மாதிரி. அது பக்கத்தில் இருக்கிறது நாங்கள் காலையில் வாங்கின கேக். அது ஒரு பீஸ் வச்சுருந்தேன். இன்னொன்று என்னென்னா பாசுந்தி. பாசுந்தி வந்து என் ஹஸ்பண்டோட மோஸ்ட் ஃபேவரைட். அதனால் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதுதான் நான் என் ஹஸ்பண்டுக்கு இந்த பர்த்டே கொடுத்த கிஃப்ட்டு. லாக்டவுன்னால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ என் ஹஸ்பண்ட் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஸ்பூன் நான் வைக்க மறந்துட்டேன். ஸோ அந்த ஸ்பூன் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து தந்துட்டுருக்கேன். அவங்க ரியாக்ஷன் பாருங்கள். இப்போ பெல்ஜியன் சாக்கோ ஃப்ராப்பி அதை டேஸ்ட் பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹாலும் இந்த வீடியோவோடு அட்டாச் பண்ணலான் இருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ. ரொம்ப குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். இது வந்து ஒரு யோகா மேட். நான் யோகா மேட் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, இனி வெயிட் லாஸ் சீரீஸ் வெயிட் லாஸ் எபிசோட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அதோடய ரேட் காமிக்க தான் ஜூம் பண்ணிருக்கேன். இதோட ஆக்சுவல் MRP வந்து 380. எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் 320 கிடச்சிது. இப்போது வந்து ப்ரெஸ்டீஜ் எலக்ட்ரிக் கெட்டில் தான் காமிச்சிட்ருக்கேன். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இந்த எலக்ட்ரிக் கெட்டில் வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். இந்த ஒரு கலர் தான் இருந்தது. இந்த ஒரு கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இதிலேயே சாட்டிஸ்ஃபைடுனால இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ஓப்பனிங் சிஸ்டம் வந்து மேலே உள்ள லாக்கை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். 1 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்கும். கீழே வந்து அந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன் அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பேஸ் வித் எலக்ட்ரிக் ஒயர் அதோட வந்திருந்தது, அந்த ப்ளக் பண்ணுற மாதிரி. அதுதான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இதுக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நான் இது யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு போடுறேன். இதோட MRP வந்து 1795 ருபீஸ். எனக்கு வந்து இது ஆஃபர் ப்ரைஸில் 900 சம்திங்கில் கிடச்சிது. இருங்க காமிக்கிறேன். எனக்கு வந்து 990க்கு கிடச்சிது. நான் அதுதான் ஜூம் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு இது நல்ல டீலாக தான் தோணுச்சு. ஆனால் வந்து அந்த கெட்டிலோட கெப்பாசிட்டி 1 லிட்டருங்கிறது தான் கொஞ்சம் கம்மியாக தோணுது. ப்ளஸ் ப்ரெஸ்டீஜ் நல்ல பிராண்டுங்கிறனால நான் இது ஓகே, இந்த டீலே ஓகேன்ட்டு நான் இதை வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் டயட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், 1 இயர் வாரண்டி அது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு ஜெல்லி மோல்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட MRP வந்து 100 ருபீஸ். எனக்கு இது 90 ருபீஸ்க்கு கிடச்சிது. இனி வர எபிசோடில் நம்ம ஜெல்லி பார்க்கலாம். நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு விஸ்க் வாங்கியிருக்கேன். எனக்கு இங்கே விஸ்கே இல்லை. எல்லாமே நாங்கள் ஸ்பூனில் தான் பீட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஒரு விஸ்க் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருந்தது. எனக்கு கிடச்சிது, நான் உடனே வாங்கிட்டேன். இதோட MRP 120. எனக்கு 85க்கு கிடச்சிது ஆஃபர் ப்ரைஸில். அப்புறம் ஒரு கேக் மோல்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சின்ன மோல்டு தான். நான் ப்ரௌனிஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதோட MRP 250 ருபீஸ். எனக்கு 170 ருபீஸ்க்கு கிடச்சிது.
இது அலுமினியம் தான். இது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன், கேக் டெக்கரேஷன் பர்பஸ். விப்பிங் க்ரீம் இதுக்குள்ளே நம்ம லோட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான அந்த நாசில் மாற்றிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாசில்ஸ் எனக்கு வந்து ஒரு 6 கிட்ட கொடுத்தாங்க, ப்ளஸ் அதோட அட்டாச்டு 7. இதோட ப்ரைஸ் 250 ருபீஸ், எனக்கு 198 கிடச்சிது. ஃபைனலாக இந்த குக்கர் தான் வாங்கியிருக்கேன். இது ஹாப்கின்ஸ் பிராண்டோடது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிளிப் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தால் வந்துடும். இது கூட எனக்கு ஒரு விசலும் ஒரு ஸ்டவ் டாப்பும் கொடுத்துருந்தாங்க. இது போத் இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அந்த ஸ்டவ் டாப் வந்து நமக்கு குக்கரோட பேஸ் கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பண்ண ஷாப்பிங் ஹால்லையே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய்.